எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையிலிருந்து நீலா நடராஜன் பேசுறேன். நாம் இப்போ மத்தியயுகத்தில் பிறந்த கபீர்தாசரை பற்றி மற்றும் அவர் எழுதின கபீர் அமிர்தவாணி அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் தெரிந்து கொள்வதற்காக இங்க எல்லோரும் சேர்ந்திருக்கோம். கபீர் அமிர்தவாணி என்பது ஒரு அற்புதமான கிரந்தம் ஆகும். அதிலிருந்து சில முக்கியமான தோஹாக்களை, தோஹானா குரல், இதை எடுத்துட்டு நான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அதை நாம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைய முதல் தோஹா, அதாவது குரலை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். இதுல கபீர் என்ன சொல்றாருன்னா, நாம் எவ்வித பற்றுதலும் இல்லாமல் இந்த பூமியில் வாழணும். இந்த பூலோகம் என்பது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, நாம இங்க கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். கற்றுக்கொண்டு எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்று பின் தன் வீட்டுக்கு நாம சென்று விட போகிறோம். இந்த பூலோகம் நம்மளோட வீடு கிடையாது, இன்னொரு லோகத்திலிருந்து தான் நாம பூர்ணாத்மாலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை நம்மளோட என்ன எதுக்காக வந்திருக்கோமோ, எதுக்காக இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கோமோ, அந்த வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் வீடு இருக்கு இல்லையா, அங்க நம்ம திரும்பி போயிடுவோம். அதனால இருக்கே வந்து இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த வித பற்றுதலும் இல்லாமக்கி இருந்தானாக்காதான் நமக்கு நன்மை அப்படின்ட்டு. இப்ப அவர் தன்னோட குரலில் என்ன சொல்றாருனாக்கா, கபீர் ஹமாரா கோயி நஹி, கபீர் ஹமாரா கோயி நஹி, ஹம் காஹுகே நாஹி, கபீர் ஹமாரா கோயி நஹி, ஹம் காஹுகே நாஹி, பாரே பஹுச்சே நா ஜோ, பாரே பஹுச்சே நா ஜோ, மிலிகே பிச்சுரே ஜாஹி, பாரே பஹுச்சே நா ஜோ, மிலிகே பிச்சுரே ஜாஹி. நாவ்னா படகு, போட். கபீர் என்ன சொல்றாருனானாக்கா, இந்த உலகத்துல எனக்கு யாரும் கிடையாது, நானும் இருக்கேன் வந்து எவனுக்கும் சொந்தம் கிடையாது. இங்க இருக்கோமே நம்ம எல்லாருமே ஒரு படகுல சவாரி செய்யற யாத்திரிகள் தான், டிராவலர்ஸ். இந்த நதியை நம்ம கிராஸ் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோம். அதாவது அவாவா அவாவா தன் வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு போட்ல போனானாக்கா எல்லாரும் உட்காந்து சவாரி பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் கரை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அதுல இருந்து இறங்கி அவாவா தன் வீட்டுக்கு போயிடுறோம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். அதாவது இந்த உலகத்தில் சொந்தம் பந்தம் என்பது உண்மையில் எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா பிள்ளை என்ற எல்லா சம்பந்தமுமே ஒரு மாயைதான். உண்மையில் யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. இதைத்தான் ஆதிசங்கரரும் பஜகோவிந்தத்துல சொல்லியிருக்காரு வந்து, நம்ம இந்த உலகமே என்னது, இது மாயாமயமிதம் அகிலம் அப்படின்ட்டு, இந்த உலகமே மாயைதான் அப்படின்ட்டு. ஷேக்ஸ்பியர் கூட என்ன சொல்லியிருக்கார், லைஃப் இஸ் எ ஸ்டேஜ், வி ஆர் ஆக்டர்ஸ். அதாவது இந்த உலகம் இருக்கே வந்து ஒரு ஸ்டேஜ், இங்க நாம நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். தட்ஸ் ஆல், நம்ம நடிப்பு முடிஞ்சுடுத்து அப்படின்னாக்கா நம்ம தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சோ கபீர் என்ன சொல்றார், எனக்கு யாரும் கிடையாது, நானும் யாருக்கும் கிடையாது. எல்லாவித சம்பந்தமும் இதே உலகத்தில் விட்டு போய்விடும். மரணத்திற்கு பிறகு மேல் உலகில் போனால் இந்த பந்தங்கள் நம்முடன் வராது. அங்கு யாரும் யாருக்கும் அம்மா அப்பா பிள்ளை என்பதெல்லாம் அங்க உறவு கிடையாது. எல்லோரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதை நம்ம மகாபாரதத்தோடது ஒரு பிரசங்க மூலமாக இதை புரிஞ்சுக்கலாம். மகாபாரத போர்ல என்னாருது, துரோணாச்சாரியர் இருக்காரே வந்து சக்கரவியூக ரச்சனா பண்றார், அதுல உள்ள நுழையறதுக்கு வெறும்னா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் தெரியும். பட் அன்னி டேட்ல என்ன ஆயிடுச்சு, இவா ரெண்டு பேருமே அங்க இல்ல. ஸோ அர்ஜுனனோட பையன் அபிமன்யு என்ன பண்றான்,
அவனுக்கு இந்த வித்தை தெரியும், அதாவது உள்ள போறதுக்கு மட்டும் தெரியும், வெளியில வர்றதுக்கு தெரியாது. அப்போ பீமன் வளர் என்ன சொல்ற, நாங்களாரும் உன் கூட வரோம், நம்ம உள்ள நீ உன்னோட சேர்ந்து நாங்களும் உள்ள போயிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகுது, ஜெயதிரதன் இருக்கானே வந்து பீமன் யாரையும் உள்ள போறதுக்கு தரமாட்டேங்கிறான், அவளை வெளியிலே நிறுத்திடுறான். அபிமன்யு அந்த குழந்தை 16 வயசு குழந்தை, அது தனியா உள்ள போயிடுறது. ஸோ எல்லாருமா சூழ்ந்து என்ன பண்ணிடுறான், அந்த குழந்தைய கொண்டு போடுறான். 7 பேர் சேர்ந்துட்டு, 7 பேர் 8 பேர்னு சேர்ந்துன்னு ஒரேடியா அவன் மேல அட்டாக் பண்ணினதுனால என்ன ஆயிடுதோ, அவனால வெளியில வர தெரியாது, அவனுக்கு தனியா உள்ள போயிடுறான், வெளியில வர தெரியல. ஸோ அந்த சக்கரவியூல மாட்டிட்டு அவனை எல்லாருமா சேர்ந்துன்னு கொண்டு விடுறான். ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஸோ அந்த அந்த குழந்தை செத்தத்துல இருக்க வந்து அர்ஜுனனுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்குறாரு கிருஷ்ணன். ஆனாலும் அந்த குழந்தையோட அந்த இறப்ப இருக்கே வந்து அவனால தாங்கிக்க முடியல, ரொம்பவே வருத்தத்தோட இருக்கான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் என் பையனை பார்க்கணுமே, அவன் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டானாக்காலும் பரவாயில்ல, நான் போய் அவனை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்ப கிருஷ்ண பகவான் என்ன பண்றார், இவன்கிட்ட பேசி பிரயோஜனம்ல, இவனுக்கு நாலேஜ் கொடுத்தானாக்கா தான் சரிப்பட்டு வரும். அவனுக்கு என்ன பண்றார், 3rd கண் ஞான கண்ணை அவனுக்கு கொடுக்குறார், அதாவது அவன்கிட்ட அந்த பவர் கொடுக்குறார். அர்ஜுனனால ஞான கண் மூலமாக பார்க்க முடியும், இந்த சரீரத்தோட போக முடியாது இல்லையா ஸ்வர்கலோகத்துக்கெல்லாம். அப்ப ஞான கண் மூலமாக, அதாவது தியானத்துல அமர்ந்து அர்ஜுனன் இருக்காரு, ஸ்வர்கலோகத்துக்கு போகிறார். அங்க போனா அவர் என்ன பாக்குறாருனாக்க, அபிமன்யு இருக்கானே ஒரு ராஜா மாதிரி வேஷத்துல சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கா, நிறைய பேர் எல்லாரும் அங்க சுத்தி உட்காண்டிருக்கா. அப்ப இந்த தர்பான் இருப்பாளே அவனை கூப்பிட்டு அர்ஜுனன் சொல்றாரு, அப்ப அந்த அபிமன்யு இங்க உட்காந்துருக்காங்களே அவன் என்னோட புள்ள, நான் அவனுக்கு அப்பா, நான் அவனை மீட் பண்ணணும், என்ன கொஞ்சம் உள்ள கூட்டின்னு போயேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த தர்பான் என்ன பண்றான், போய் அபிமன்யு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி உங்க அப்பான்னு சொல்றாரு, அர்ஜுனன் பேர் சொல்றாரு, ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை மீட் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அப்ப அபிமன்யு என்ன தெரியுமா பதில சொல்றான், யார் அப்பா, யாரோட அப்பா, எனக்கு யாரும் அப்பாலாம் கிடையாது, அர்ஜுனன் யாருங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அனுப்பிச்சுடுறான். ஸோ இதை கேட்டுட்டு அர்ஜுனன் இருக்காரே வந்து திருப்பி பூலோகத்துக்கு வந்துடுறார். அப்போ அவருக்கு புரிஞ்சுடுறது, என்ன புரிதல் வருது அவருக்குனாக்கா, உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் எல்லா வித சம்பந்தங்களும், எல்லா வித சொந்தம் பந்தம் இதெல்லாம் உயிருடன் இருக்க வரைக்கும் தான், இந்த உடல் நஷ்டமாயிடுத்து அப்படின்னானாக்கா எல்லா சம்பந்தமும் இருக்கே வந்து அடுத்த நிமிஷமே முடிஞ்சு போய்விடும், மேல் உலகத்தில் யாரும் யாருக்கும் அம்மா அப்பா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அங்க ஒன்லி நட்பு தான், அங்க எல்லாரும் நண்பர்கள், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி கிருஷ்ணர் இருக்காரே வந்து அர்ஜுனனோட புத்திர மோகம் அப்படிங்கிற இதுல அவர் மாட்டின் இருந்தார் இல்லையா, அதுல இருந்து அவரை வெளியில இப்படி எடுக்கிறார் அப்படின்ட்டு ஒரு கதை வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா சொந்தங்களும் இங்கு இந்த பூலோகத்தில் உயிருடன் இருக்கும் வரைதான், இதைத்தான் கபீர் இருக்காரே வந்து இந்த மாதிரி சொல்றார். என்ன, பாரே பகுச்சே நாவஜோ மிலுக்கே பிச்சுரே ஜாஹி, அதாவது நாம் எல்லோரும் பயணிகள், ஒரே படகில் செல்லும் பயணிகள், அந்த படகில் அமர்ந்து இருக்கும் வரைதான் அவளும் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்குள்ள எல்லா சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கும், என்ன சொந்தமோ அவளும் அந்த படகுல இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் அண்ணாம்பா ஒருத்தர் அப்புறம் உடனே என்ன ஆகும், எல்லாரும் தன் தன் வீட்டுக்கு சென்று விடுவார்கள், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு தான் இருப்பான், அவர் மத்தியில் இருக்க எந்த உறவும் இருக்காது, எல்லோரும் பிரிந்து போய் விடுவார்கள். இதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளால வேறு லோக்கலா ஒரு நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள்ல கூட நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம், இப்போ சென்னையிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகணும்னாக்கா ஒரு 36 மணி நேரம் ஆகும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், 3 டயர் ஏசினானாக்கா 6, 2, 8 சீட்டு இருக்கும் ஒரு இதுக்குள்ள, 2 டயர் ஏசினானாக்கா 4, 2, 6 இருக்கும். இப்போ 36 மணி நேரம் நம்ம அங்கேருந்து ஜேர்னி பண்ணிட்டு போயாகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளேயே நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆயிடுறது, நம்ம அக்கத் பக்கத்துல உட்காந்துருக்கிறவால ஒருத்தர் அங்கிள்னு சொல்றோம், ஒருத்தர் ஆண்டின்னு சொல்லி கூப்பிடுவோம், ஒருத்தர் சிஸ்டர் அப்படின்ட்டுலாம் சொல்லி ஒரு உறவு நமக்குள்ள வந்துடுறது. அண்ட் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போயிருப்போம் இல்லையா, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்போம்,
பகிர்ந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பிஸ்கட் பேக்கெட் பிரிக்கிறோம் நானாக்கா நம்ம அவளுக்கும் ரெண்டு துண்டு நம்ம சாச்சிக்கிட்டு விளையாடி அதை ஏன்னா 36 மணி நேரத்தை போக்கி ஆகணுமே இல்லையா அதை போக்குறதுக்கு இது பண்றோம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி ஸ்டேஷன் வந்த உடனே என்னாகும் அவா 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 ஃபாஸ்டா தன்னோட சாமான முட்டை எல்லாத்தையும் கையில எடுத்துப்போம் அப்புறம் ஃபாஸ்டா இறங்கி ஒருத்தர் ஆட்டோல போவா ஒருத்தர் கார்ல போவா ஒருத்தர் டாக்ஸி வச்சுன்னு போவா ஒருத்தர் பஸ்ல போவா இப்படி அவாவா அவாவா ஃபாஸ்டா போற அவசரத்துல யாருக்கும் யாருக்கும் பாயின்னு கூட சொல்றதுக்கு அப்ப நேரம் இருக்காது டக்கு டக்குன்னு அங்கேருந்து எல்லாரும் வரப்பட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இந்த ஜேர்னி பண்ணினோமே ட்ரெயின்ல அவளை பத்தி ஏதாவது நம்ம நினைவு வச்சுக்கிறோமா அவளுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது பண்றோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அவள்கிட்ட பேசுறதும் இல்லை எந்த வித சம்பந்தமும் நம்ம வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை முடிஞ்செடுத்து அப்படின்னாக்கா நீ யாரோ நான் யாரோ. ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும் பயணிக்கும் நேரம் எல்லோரிடமும் அன்புடன் பழகுங்கோ அப்படிங்கிறார். வெறுப்பு கோபம் பகை இதெல்லாம் இருக்கே வந்து விட்டு விட்டுட்டு எல்லோரும் அன்புடன் சந்தோஷமாக வாழுங்கோ. நமக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு சின்ன பயணம் மட்டும்தான், இட் இஸ் ஏ ஸ்மால் டிராவலிங். அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதை வீணடிக்காமல் சந்தோஷமாக சேர்ந்து அன்புடன் வாழுங்கோ அப்படின்ட்டு கபீர் இருக்காரு தன்னோட இந்த தோஹா மூலமாக நமக்கு சொல்றார். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் குரலுக்கு போலாமா? அடுத்த குரல் என்னன்னாக்கா மன் கே ஹாரே ஹார் ஹே மன் கே ஜீதே ஜீத். மன்னா மனசு, ஹார்னாக்கா தோல்வி, ஜீத்னாக்கா வெற்றி. ஸோ மன் கே ஹாரே ஹார் ஹே மன் கே ஜீதே ஜீத் கஹே கபீர் கஹே கபீர் ஹரி பாயியே மனிஹி கி பருத்தீத். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாமே நம் மனதை பொறுத்துத்தான். மனிதனின் மனம் தோல்வி அடைஞ்சு விட்டால் மன்னிக்கே ஹாரே மனசு இருக்கே வந்து அப்படியே ஒரு இதுல வந்துடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வெறுப்புல வந்துடுத்து, இல்ல ஒரு நான் இருக்கேனே வந்து தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியோட ஒரு மனுஷன் உட்காந்துட்டான் தலையில கை வச்சுண்டு அப்படின்னாக்கா என்ன ஆயிடும்? அவனால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவன் வீழ்ச்சியின் குழியில் விழுந்து முன்னுக்கு வரவே முடியாமக்கி போயிடும், தூக்க முடியாது. ஏன்னா அவன் மனசு ஒடிஞ்சு போயிடுத்து. அவன் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு தானாகவே முயற்சி செய்தால் மட்டுமே தான் அவனால் வெளியில வர முடியும். மற்றபடி யாராலையும் அவனை வெளியில எடுக்க முடியாது. மனதில் உறுதி நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னால முடியும், நான் முன்னேறி காட்டுவேன், நான் கண்டிப்பாக வெற்றியை அடைவேன், அடைந்தே தீருவேன், எனக்கு தோல்வி என்பதே கிடையாது, ஐ கேன் டூ எவ்ரி திங். இந்த மாதிரியான நேர்மறை சிந்தனைகள் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் அவன் மனதில் வந்தால் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான். மன்கே ஹாரே ஹார் ஹே மன்கே ஜீதே ஜீத். மனசுல இருக்கே வந்து ஒரு தெம்பு வந்துடுத்து அப்படின்னானாக்கா அவன் இருக்கானே வந்து எல்லா வேலையும் நல்லா சுறுசுறுப்பாக செஞ்சு முன்னாடி வந்துட்டே போயிடுவான். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது? நம் மனம்தான். எல்லாமே மைண்ட் கேம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு கபீர் சொல்றார். அதனால் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளணும், எதற்கும் பயப்படக்கூடாது, எதுவானாலும் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிச்சயத்துடன் தைரியமாக துணிவுடன் செயல்பட்டால் வெற்றியே கிடைக்கும், இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்ட்டு ஜனங்களுக்கு எடுத்து கபீர் தாஸ் இருக்காரு கூறார். இவர் இவர் இருக்காரு வந்து ஜனதா கே கவி அப்படின்னு சொல்லுவா. இவரை மக்கள்களோடது கவி, இவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே தன்னோட லைஃப பூரா போக்கினார். ஸோ மக்களுக்கு எடுத்து சொல்றார், நீங்க எல்லாரும் தைரியமாக இருங்கோ, மனச தளர விடாதீங்கோ, தைரியமாக இருந்தேன்னாக்கா உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு தைரியத்தை எடுத்து தைரியமாக இருக்கிறதுக்கு சொல்றார்.
தன்னம்பிக்கையை விடவே கூடாது. நாம இந்த ஜென்மம் சந்தோஷமாக வாழத்தான் எடுத்திருக்கிறோம். அதனால் ஹோப், நம்பிக்கையை விடவே கூடாது அப்படின்னு சொல்ற. நம்பிக்கை தான் நமக்கு சுகம், சந்தோஷம், ஆனந்தம் எல்லாவற்றையும் கொடுக்கும். சில சமயங்களில் என்னாகும்னாக்கா, சூரியனை மேகம் மறைப்பது போல நம் மனதிலும் வேண்டாத சிந்தனைகள் வந்து நாம நம்பிக்கையை விட்டு விடுவோம். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், பெரிய பிரச்சனை வரலாம், நாம அதுல மாட்டிக்கொள்ளலாம். இல்ல அந்த பிரச்சனை இருக்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்ல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதாவது ஹெல்த்ல ஏதாவது பெரிய ஏதாவது வியாதி கீதி வந்து அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல நமக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிருக்கலாம். எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு. சோ அதுல இருக்கே வந்து நம்ம மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிடும். ஆனா அப்ப நம்ம தைரியத்தை விடக்கூடாது. தைரியத்தோட இருக்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், மனச சரி செய்துக்கணும், தைரியத்தை கொண்டு வந்து சூழ்நிலைகளை சமாளிக்கணும். அதுதான் வெற்றி. சோ இந்த எந்த இந்த நேரமும் கடந்து போய்விடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே வந்து நமக்கு அப்போ தோணணும். நம்ம மனசுக்கு நாமளே சொல்லிக்கணும், ஓகே இந்த நேரமும் கடந்து போயிடும் அப்படின்னு நமக்கு நாமளே இருக்கே வந்து சமாதானத்தை சொல்லிக்கணும். மனசை தன்னால கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்லைன்னாக்கா என்னாகும், நம்மளோட நிலைமை இருக்கே வந்து ரொம்பவே மோசமாகி போய்விடும். அதனால் மனதை தளர விடாமல் தைரியமாக பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்ட்டு கபீர் இருக்காரே வந்து இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார், கடவுளை அடைவதற்கு கூட நம்பிக்கை தான் தேவை. நமக்கு கண்டிப்பாக கடவுள் கிருபை கிடைக்கும், மற்றும் கடவுளோட அனுகிரகம், கடவுள் இருக்காரே நமக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கை போய்விட்டால் எதுவும் கிட்டாது. இதுதான் இருக்காரே வந்து இவர் மன்கே ஹாரே ஹார் ஹே மன்கே ஜீதே ஜீத் அப்படின்ட்டு சொல்றார். இந்த தோஹாவது மாரல் என்னது, மனதை தளர விடவே கூடாது, தைரியமாக வாழணும், நம்பிக்கையுடன் வாழணும் அப்படின்ட்டு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்கார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சொல்லியிருக்காரா. அதாவது எதற்கும் பயப்படாமல் தைரியமாக நம்பிக்கையுடன் வாழ்பவன் தான் மனிதன். அதனால் மனிதா பயப்படாதே, நம்புவதை விடாதே, மனதை தளர விடாமல் நம்பிக்கையுடன் வாழு அப்படின்ட்டு பாரதி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான். இதைத்தான் கபீரும் நமக்கு சொல்றார். அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே பாசிட்டிவாகத்தான் இருக்கணும், மனதை தளர விடவே கூடாது. இதை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கணும். மன்கே ஹாரே ஹாரே மன்கே ஜீத்தே ஜீத். மனசை நம்ம தளர விட்டுட்டோம்னாக்கா நம்மளால ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு அடி கூட முன்னாடி நம்மளால போக முடியாது. ஸோ இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இதில் அவர் கொடுத்துருக்கார். இதை நம்ம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த குரலுக்கு போகலாம். அடுத்த குரல் என்னன்னாக்கா, ஜாதி ந பூச்சோ சாது கி, ஜாதி ந பூச்சோ சாது கி பூச்ச லீஜியே கியான். ஜாதி ந பூச்சோ சாது கி பூச்ச லீஜியே கியான், மோல் கரோ தர்வார் கி, மோல் கரோ தர்வார் கி படா ரஹந்தோ மியான். மியான்னாக்கா ஒரைய சொல்லுவா. அதாவது சாது கிட்ட இருக்கே வந்து அவனோட ஜாதி இருக்கே வந்து கேட்கக்கூடாது. நீ எந்த ஜாதி, நீ கீழ் ஜாதியா மேல் ஜாதியா, என்ன ஜாதி, உனக்கு என்ன தர்மம் அப்படின்ட்டுலாம் அவங்ககிட்ட கேட்க கூடாது. அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னாக்கா, உங்ககிட்ட எத்தனை ஞானம் இருக்கு. ஏன்னாக்கா சாது கிட்ட என்ன இருக்கும், உண்மையான ஞானம்தான் இருக்கும். அவனுக்கு எத்தனை ஞானம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்.
சாதுவுக்கு இருக்கிறது பேத பாவம்லாம் கிடையாது, அது எல்லாத்தையும் அப்பாற்பட்டவாதான் சாது. ஸோ அதைத்தான் சொல்றாரு வந்து ஜாத்தின பூச்சோ சாதுக்கு பூச்சு லீஜியே கியான், அவ கிட்ட எத்தனை ஞானம் இருக்கு அதைத்தான் தெரிஞ்சுட்டு அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் பெறத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர உன்னோட ஜாதி என்னது அப்படின்னு கேட்டு தன்னோட டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு, மோல் கரோ தர்வார்க்கு படா ரஹந்தோ மியான், அதாவது சாதுவோட ஜாதி இருக்கே வந்து மியான் மாதிரி, மியான்னா என்னது வாழை வைக்கும் உரை, அதத்தான் மியான் அப்படின்னு சொல்லுவார். சாதுவோட ஞானம் இருக்கே வந்து வாள் இருக்கு இல்லையா, வாழ் மீதி காலத்துலாம் வாழ்ல தான் கத்தி சண்டை போடுவா பாருங்க, அத சொல்லுவா. அதோடது கூர்மைத்தனம் இருக்கு பாருங்க, அந்த ஷார்ப்னஸ் மாதிரி தான் அவளோடது நாலேஜ். கத்தையின் கூர்மை போல ஒரு சாதுவின் ஞானம், வாழ் வாங்க போனால் அதன் கூர்மை எப்படி என்பதைத்தான் நம்ம பார்ப்போம். கூர்மைதான் வாளின் விலையை கூறும். வாளின் இருக்கே விலை வேல்யூ இருக்கே வந்து அத கூர்மைத்தனத்தை தான் உள்ளதே தவிர அதனோட உரையில் இல்லை இல்லையா. ஸோ அதனோட உரை அழகாக அதோட அழகாக பார்த்து அதுல நல்லா இருக்கு டைமண்ட்ஸ் பேர்ல்ஸ் அதெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிருக்குனாக்கா அந்த உரை நல்லா இருக்கு அப்படிங்க நினைச்சுக்கிட்டு அந்த மியானை பார்த்துட்டு கத்தியை நம்மளால வாங்க முடியாது. அப்போ அந்த கத்தியால் நம்ம சண்டை போட்டோம்னாக்கா ஒரே நிமிஷத்துல நம்ம ஸ்வாஹா எல்லாம் முடிஞ்சிடணும், அடுத்த நிமிஷமே நம்ம தோல்வி தான் நம்ம அடைவோம் இல்லையா. ஸோ அதோட ஷார்ப்னஸ் தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்றாருனாக்கா ஒரு சாது இருக்காருன்னா அவர்கிட்ட எத்தனை ஞானம் இருக்கு அதை பார்க்கறது தான் முக்கியம். வாளின் கூர்மைதான் அதன் விலை, அதன் உடை வாளின் விலையை மதிப்பை அதிகரிக்காது. அதே போலதான் ஞானம்தான் சாதுவின் அடையாளம், அவனுடைய ஜாதி இல்லை. அதனால் கபீர் என்ன சொல்றார், சாதுவிடம் அவனிடம் எத்தனை ஞானம் இருக்கு இதை கேள், அவனோட ஞானத்தை தெரிஞ்சுண்டு அதை பெற்றுக்கொள், அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதை பொருட்படுத்தாதே. அதாவது ஆக்சுவலி என்னன்னாக்கா நான் அவரோட ஹிஸ்டரி படிச்சிருக்கேன், அதுல அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாரும் இருப்பா பாருங்க ஆலோசனை எல்லாம் செய்வா, அதுல ஒரு கிரிட்டிக் என்ன எழுதியிருக்காரு அதுல லிட்ரேச்சர் வரதுல ஹிந்தி லிட்ரேச்சர் அந்த ஹிஸ்டரி வர ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்தி லிட்ரேச்சர் அதுல வர்றது இது. இவர் இருக்காரே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார், தன்னோட காலத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். இவரோட பாடல்கள் இருக்கே வந்து எல்லாரும் இவர் டைட்டிலே எல்லாரும் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த பாட்டை எல்லாரும் பாடுவாள் மக்கள் எல்லாரும், அப்போ யாரோ கேட்டாவான் யாரையோ கூப்பிட்டு நீ இந்த பாட்டு பாடுறீங்க இவர் யார் இதை எழுதியிருக்கான்ட்டு. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்கா, கபீர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த பாட்டு எழுதியிருக்கார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கா. அப்போ ஓஹோ அந்த 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 மனுஷனோட ஜாதி என்ன அப்படின்னு கேட்டானோ, இது இருக்கே கபீர் காதல விழுந்துருக்கு. ஸோ அதுக்குதான் இவர் இருக்காரே தன்னோட குரல் மூலமாக இந்த பதில் அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் யாரு, ஒரு நெசவாளருக்கு ஒரு நெசவாளர் தான், அவர் யாருக்கு பிறந்தவருங்கிறது எக்ஸாக்டா தெரியாது, அவர் ஹிந்துவா முஸ்லீமானு கூட தெரியாது, ஆனா ஒரு நெசவாளர் முஸ்லீம் தம்பதியர் தான் அவரை ரொம்ப அன்புடன் வளர்த்தா அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கபீர் யாரு, ஒரு நெசவாளரோட புள்ள. அந்த சமயத்துல இருக்க வந்து ஜாதி பேதங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, ஒரே அராஜகம் தான் அப்போ. அப்போ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு நெசவாளரோட புள்ள. அதுக்கு அவர் இருக்காரு வந்து சண்டையெல்லாம் போட போல, எவன்டா என் ஜாதியை கேட்டான், நீ யாரு என்ன ஜாதி கேட்கறவன் அப்படின்ட்டுலாம் சண்டையெல்லாம் போடல. ஏன்னா அவர் ஒரு ஞானி, ஞானம் உள்ளவர். ஸோ அவர் என்ன பண்ணினார், இந்த மாதிரி ஒரு தோஹாவை எழுதி அந்த தோஹா மூலமாக ஆன்சர் கொடுக்கிறார். இந்த மாதிரி வேண்டாத கேள்விகள்லாம் சில பேர் கேட்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஞானம் இல்லாத ஞான சூன்யங்களுக்கு அவர் இருக்காரு இந்த ஆன்சர் கொடுக்கிறார் தன்னோட குரல் மூலமாக. இந்த மாதிரி ஒரு சாது கிட்ட போய் நீ அவன் என்ன ஜாதின்னு கேட்காதே, சாது உடம்பு இருக்க வந்து அவனோட நாலேஜ் தான் கேட்கணும், அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தானானாக்காலும் பரவாயில்ல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எப்படி நம்ம கத்தியை வாங்க போனானாக்கா கத்தியில எத்தனை கூர்ப்பு தன்மை இருக்கு அதுல என்ன ஷார்ப்னஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்போமே தவிர, அந்த கத்தி இருக்கே அதோட உரையோட அழகை பார்த்து கத்திய வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு பதில் சொல்லியிருக்காரு. இது எனக்கும் இது சரின்னு தான் தோன்றது, ஏன்னா நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாரும் இவரை பத்திலாம் நிறைய எழுதியிருக்காரு, அதை நான் படிச்சிருக்கேன், அதைத்தான் நான் உங்களுக்கும் இப்போ சொன்னேன்.
ஓகே இப்ப இன்னும் ஒரு குறளை நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம். கபிரா கடா பாஜார் மே மாங்கே சபகி கேர். கபிரா கடா பாஜார் மே, பாஜார்னாக்க மார்க்கெட், கடானா நின்று இருக்கார். மாங்கே சபகி கேர், கேர்னாக்க சௌக்கியமானு கேக்குறோம் இல்லையா, அப்படி ना काहू से दोस्ती ना काहू से बैर, ना काहू से दोस्ती ना काहू से बैर, बैर नाना का एनिमिटी पगई में। कबीर रकारे எல்லாருக்குமே நன்மை என நினைக்கிறவர், சர்வே பவந்து சுகினஹ, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். சோ அவர் என்ன சொல்றாருனாக்கா, ना मार नडू मार्केट ला निन्न रखे ना रखे ना ये लारु में सौख्य मार कर मांगे सबकी खैर ये लारु नन्ना रखनम अपनी ना ना आसे पट्टन रखे ना काहू से दोस्ती याने के यार किटियों नटप इन बदे कड़े आदे ना काहू से बैर अदाउद स्पेशल आ यार यार याने के बेस्ट फ्रेंड अपनी इतना याने के कड़े आदे याने के यार किट यार इलागों याने के जास्ती पट्टर दल अपनी गर्दला कड़े आदे எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், வேற எனக்கு யாரும் எனிமியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது, யாரும் எனக்கு நண்பனும் இல்லை, யாரும் எனக்கு பகைவனும் இல்லை, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் கூட சொல்லியிருக்காருல கீதையில, துக்க சுக்கே சமய கிருத்த, அதாவது துக்கம் சுகம் மானம் அவமானம் எதுவாக இருந்தாலும் லைஃப்ல இருக்கே வந்து ஒரே சமானமாக எவன் இருக்கானோ அவன் தான் இருக்கானே வந்து உயர்ந்த மனிதன் அப்படின்ட்டு, அவன் தான் ஞானி அப்படின்ட்டு கிருஷ்ணர் கூட சொல்லியிருக்காரு. இதை ஸோ ஞானம் யார்கிட்ட இருக்கோ, யாரு ஞானியோ அவர் காலை வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டான். நீ உயர்ந்தவனா, நீ தாழ்ந்தவனா, நீ படிச்சவனா, நீ படிக்காதவனா, நீ பணக்காரனா, நீ ஏழையா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் அவள்கிட்ட எல்லாம் கிடையாது. அவர் காலை வந்து யாருக்கிட்ட நாலேஜ் இருக்கு, யாரு மனுஷத்தன்மையோட இருக்கா, அதைத்தான் அவ பார்ப்பா. ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கிறவர் தான் கபீர் தாஸ். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நா அதிக்கு தோஸ்தி நா கிசிசே துஷ்மணி, அதாவது யாரும் எனக்கு ரொம்ப ஓவரா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படியும் கிடையாது, அதே போல யாரும் எனக்கு பகைவனும் கிடையாது. எந்தவித பற்றுதலும் இல்லாமல் நான் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவேன், எனக்கு யாருக்கிட்டையும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது, எல்லோர் நலனையும் நான் கருதுவேன், எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு சொல்றார். நம்ம பத்ரிஜி இருக்காருல்ல குருஜி, பத்ரிஜி அவர் கூட இருக்கே வந்து மத்தியம மார்க்கத்தை தான் நம்ம அனுசரணை செய்யணும் அப்படிம்பர். எதுலையுமே ஒரு எல்லை இருக்கணும், ஓவர் இருக்கக்கூடாது, அதி சர்வத்த வர்ஜயே அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். அதாவது ரொம்ப ஜாஸ்தி மோகம் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஜாஸ்தி மோகம் இருக்கக்கூடாது. மோகம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாக்கா அதோட விளைவுகள் இருக்கே வந்து மோசமாகத்தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், எல்லாருடனும் நட்புடன் தான் பழகணும், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இருக்கே வந்து ஒரு எல்லை இருக்கணும், அந்த எல்லையை இருக்கே வந்து நம்ம மீறி போகக்கூடாது. இந்த எல்லையை தாண்டிட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆயிடும், நாளைக்கு திடீர்னு அந்த ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டான் ஆக்கா நம்மளால அந்த இழப்பு இருக்கே வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஆயிடும். ஸோ அதுலன்னா என்ன ஆகும், நமக்கு கஷ்டம்தான் கிடைக்கும், நமக்கு துக்கம்தான் கிடைக்கும். ஸோ அதைத்தான் சொல்றார், நம்ம இருக்கும் இந்த நட்பு நட்புடன் தான் எல்லாரோடையும் பழகணும், நட்பு வச்சுக்கணும், ஆனா நட்புங்கிறதும் இருக்கே வந்து ஒரு லெவல்ல இருக்கணும், அந்த லெவலை நம்ம தாண்டக்கூடாது அப்படிங்கிறார். அண்ட் துஷ்மணி அதாவது பகைமைத்தனம் இருக்கவே கூடாது, யாரும் யாருக்கும் பகைவன் கிடையாது, எல்லோரும் நமக்கு ஒரே சமானம்தான், அதனால எல்லோருடனும் ஒரே மாதிரி பழகு, ஒரே மாதிரி இரு, அப்பதான் உன்னால ஆனந்தத்துடன் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதாவது அத்தி அத்தியில போகாதே, ஓவரா எங்கேயுமே எதிலையுமே இருக்க கூடாது, ஓவரா போகக்கூடாது. அத்தி சர்வத்திர வரிசையத்து சொல்லியிருக்க இல்லையா, பேராசை ஆசையில கூட நம்ம ரொம்ப ஓவரா போகக்கூடாது, ஆசை கூட ஆசைப்படுறது தப்பு இல்லை, நம்ம நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நம்ம நல்லா படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்லா மின்னுக்கு வரணும்,
நிறைய நிறைய நல்லதுகளா செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசையெல்லாம் வச்சுக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆனா அதுலயும் இருக்க வந்து ஒரு எல்லை இருக்கணும். ரொம்ப ஓவர் எதுலயுமே போக கூடாது. எல்லாத்துலயுமே இருக்கிறது ஒரு மிதமானது நடுநிலையில இருக்கணும். மிடில் பாத்து தான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். சோ இதத்தான் சொல்றார், நா காஹூ சே தோசித்தி நா காஹூ சே பேர். ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ஓவரா வச்சுக்க கூடாது, அண்ட் எனிமிட்டியோ வச்சுக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கே வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் நானாக்க, இந்த குரல்கள் மூலமாக அவர் இருக்காரே வந்து ஜனங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கார், எடுத்து சொல்றார் நம்ம எப்படி லைஃப்ல வாழணும், வாழ்க்கையை எப்படி நாம நடத்தணும், என்னத்தெல்லாம் நம்ம கிரகிச்சுக்கணும், என்னத்தெல்லாம் நம்ம விட்டுடணும். இந்த மாதிரி இருக்கே வந்து நமக்கு இவர் இந்த குரல்கள் மூலமாக சொல்றார். அதனால்தான் இவர் இருக்கே வந்து சமூக தொண்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. தன்னோட குரல் மூலமாக இவர் இருக்காரே வந்து ஒரு பக்கம் சொசைட்டில ஜனங்களுக்கு சொல்லியிருக்கார் எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம லைஃப சந்தோஷமாக வாழலாம், நாமளும் நன்னா இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் சாதாரண மக்களுக்கு தன்னோட குரல்கள் மூலமாக யோகா மூலமாக சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் இருக்கே வந்து இவர் நாலேஜ் பிரம்ம ஞானம் எப்படி பெறணும், நம்ம இந்த வாழ்க்கையை இருக்கே வந்து இந்த வாழ்க்கை இதே வாழ்க்கை இதே லாஸ்ட் வாழ்க்கையா வச்சுட்டு அடுத்த ஜென்மம் இல்லாமக்கு இப்ப முக்தி எப்படி பெறலாம், முக்தி எப்படி அடையணும், இதையும் அவர் சொல்லியிருக்கார். ரெண்டு பட்சத்தையும் எடுத்து அவர் சொல்லியிருக்கார். சோ இவர் இருக்காரே வந்து அதனால்தான் இவாளர் ரொம்பவே ஞானின்னு ஏன் சொல்லியிருக்கனாக்க, சாதாரண மக்களும் இவரோட கவிதைகளை படிச்சு சந்தோஷப்படுவா, அண்டு உங்களுக்கு இருக்கே வந்து பெரிய பெரிய ஞானிகளுக்கும் இவர் இருக்காலே வந்து உபகாரமாக இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸை இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திப்போம். நான் எல்லோரிடமும் ரிக்வெஸ்ட் பண்றேன், எல்லோருமே தியான தமிழ் நம்ம பிஎம்சி தமிழ் சேனல் இதற்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இதில் வர எல்லா ப்ரோக்ராத்தையும் பாருங்கோ, மகிழுங்கோ, சந்தோஷத்தை அடையுங்கோ, வாழ்க்கையில நல்ல சந்தோஷமாக இருங்கோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.